ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேலே பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து என்னை வந்து மதிக்கலை தோனி மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் ஐபிஎல் விட்டே வந்து போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி டேரியல் மிச்சல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சிஎஸ்கே அணி எஸ்ஆர்ஹெச்சை வந்து தோற்கடித்த பிறகு பார்த்திங்கன்னா வந்து பேசியிருக்காரு டேரியல் மிச்சல் வந்து இந்த சீசனில் தொடர்ந்து வந்து சொதப்பி வந்துட்டுருக்காரு அதாவது வந்து அவர் வந்து வேர்ல்டு கப்பில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிற ஒரே தான் பார்த்தீங்கன்னா டேரியல் மிச்சலுக்கு வந்து சிஎஸ்கேல வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க இப்போலாம் வந்து ஐபிஎல் அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ்கான ஒரு களமாக மாறிட்டு இருக்கு எல்லா அணிகளுமே யங்ஸ்டர்ஸ் எடுக்கிறப்ப சிஎஸ்கே கொஞ்சம் ஏஜ்டு பிளேயரையும் வந்து உள்ளே வாங்கி வாங்கினாங்க அதில் வந்து மிச்சலுக்கு வயசு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இவரை வந்து வாங்கினாங்க வேர்ல்டு கப்பில் நல்லா ஆடினார் அதுவும் வந்து இந்தியன் பிக்சர்ஸ்லாம் நல்லா ஆடினார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரை வாங்கினாங்க பட் ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை பவுலிங்கும் பெருசாக இவருக்கு வந்து எடுபடலை ஸோ டம்மியாக தான் வந்து டீமில் இருந்துகிட்டு இருந்தார் ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தோனி வந்து இவருக்கு வாய்ப்பு வந்து கொடுத்துக்கிட்டே தான் வந்து இருந்தார் இவர் வந்து தூக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உதுகிட்ட வந்து சொன்னார் மேபி வந்து இவரை தூக்கிட்டு தீட்சனா இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து உள்ளே கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து சொன்னாங்க ஆனால் வந்து அதை வந்து பண்ணவே இல்லை சிஎஸ்கேல இப்போ வந்து மிச்சல் பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு வந்திருக்காரு ஒரு ஹாஃப் சென்ச்சுரி வந்து போட்டிருக்காரு எக்கச்சக்கமான கேச்சஸ் வந்து பிடிச்சிருக்காரு அப்போ வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு இது சம்மந்தமாக மிச்சல் வந்து பேசும்பொழுது சிஎஸ்கேல என்னை எடுத்தப்போ நான் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டேன் ஆனால் வந்து இங்கே வந்து ஆரம்பத்தில் சில கேம்ஸில் ஆடினப்ப சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்போ வந்து சொந்த அணியிலே வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா என்னை வந்து மதிக்காமல் வந்து இருந்தாங்க ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நல்லா ஆண் ஆடுற வரைக்கும் தான் தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க சரியாக ஆடலை அப்படின்னா பயங்கரமாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வந்து ஐபிஎல் விட்டே வந்து அடுத்த சீசன் நம்ம வந்து ஆடவே கூடாதுங்கிற ஒரு மனநிலையில தான் நான் வந்து இருந்தேன் பட் தோனி தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணாரு வயசுக்கும் கேம்க்கும் சம்மந்தம் கிடையாது தொடர்ந்து நீங்க ஆடுங்க உங்களால முடியுன்னு என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தார் இன்னைக்கு அவரால தான் நான் வந்து ஃபார்முக்கு வந்திருக்கேன் இனிமேல் தொடர்ந்து வந்து சிறப்பாக ஆட முடியுங்கிற நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்து வந்திருக்கு அதை வந்து தோனி வந்து கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி மிச்சல் எமோஷனெல்லாம் பேசியிருக்காரு நன்றி